தமிழின் நம்பர் ஒன் அரசியல் ஊடகமான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்று நம்முடைய ஆதன் தமிழின் ஆதன் கிளினிக் நிகழ்வில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தனை பற்றி நாம் கண்டிப்பாக சொல்லியாகணும் முனைவர் பேராசிரியர் திரு டி நடராஜன் அவர்கள் மருந்தியல் ஆய்வாளர் இவர் முக்கியமான நாடுகளுக்கு மிக முக்கியமான மருந்துகளை பற்றிய ஆய்வுரைகளையும் அதை பற்றிய கண்டுபிடிப்புகளையும் தொடர்ந்து மக்கள் மத்தியில் கொண்டு சென்றிருக்கக்கூடிய நபர் வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க ஃபைன் அதான் இருக்கேன் சார் இந்த ஒரு பேண்டமிக் டைமில் உங்களை மீட் பண்ணுறதுக்கான மிக முக்கியமான காரணமே வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கொரோனாவினால் நாளுக்கு நாள் நம்ம நிறைய இழப்பில் செஞ்சுட்டு இருக்கிறோம் கொஞ்சம் சும்மா மீண்டும் வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது ஸோ என்னுடைய முதல் கேள்வி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொரோனா பற்றின மித்ஸு தான் அதாவது இந்த கொரோனாவுக்கான வழிகள் தான் தான்ப்பா அப்படின்னு மக்கள் மத்தியில் ஒன்று இருக்குது உதாரணத்துக்கு வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் அது ஆவி பிடிச்சா எல்லாமே போய்டும்பா அப்படி நினைக்கிறது விடை சுற்றி மஞ்சள் தெளிக்கிறது வேப்பலை கட்டிக்கிறது இதெல்லாம் போன்ற விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க இது போன்ற மித்தை பார்க்கும்போது ஒரு மருந்தியல் விஞ்ஞானியாக ஒரு ஆய்வாளராக உங்களுக்கு என்ன தோணுது ஆக்சுவல் இன்னைக்கு வந்து இந்த ஸ்டீம் இன்லேஷன் இன்னைக்கு யாபி பிடிக்கிறதுன்றது ரொம்ப பரவாயில்ல நிறைய வாட்ஸ்அப் வீடியோஸ்லையும் அதை பற்றி ப்ளஸாகவும் வருது மைனஸாகவும் பேசிகிட்டு இருக்கோங்க ஸோ இது வந்து பேசிங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த காலத்துலேருந்தே ஸ்டீம் ஜெனரேஷன் ஒரு ப்ராக்டிஸில் இருந்துட்டு தான் இருக்குது எஸ்பெஷலி ஜலதோஷம் பிடிக்கிது வருதுன்னா அதெல்லாம் நம்ம அது ஒரு ப்ராக்டிஸாக ட்ரெடிஷ்னலாகவே நம்ம மக்கள் இருக்குது அது எல்லாமே ஓகே பட் ஒரு சில வாட்ஸ்அப்பில் நான் என்ன பார்க்குறேன்னா அப்படியே குக்கர்லேயே ஸ்டீம் ஜெனரேட் பண்ணி அப்படியே தொண்டையில் காமிக்கிறாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் ஸோ இன்றைக்கி ஒரு சில டாக்டர்ஸும் அதை பற்றி அதனுடைய மைனஸஸ்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு 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 ஃபோர்ஸ்ஃபுல்லான வர்ற ஸ்டீமை நம்ம உள்ளே எடுத்துக்கிறது ரெஸ்பிரிட்டரி ட்ராக் வழியாக வந்து நல்லதில்லை நம்ம மூச்சு குழாய் பார்த்திங்கன்னா அது வந்து முக்கியமாக வந்து அந்த மீக்கோசீலியரி லேயர் இருக்குது ஸோ ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ் லேயர் ஸோ நம்ம வந்து அதை வந்து ரொம்ப ஒரு ஒரு ஹாட் அதாவது ஸ்டீமே பார்த்திங்கன்னா வெரி ஹார்ட் ஸோ அதை நம்ம வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து நிறைய நாளைக்கு அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறது வந்து நல்லதில்லை அது தவிர வந்து அந்த ஸ்டீம் இன்ஹலேஷன் மூலியமாகவே வந்து கொரோனா வந்து என்ன ஐ கேன் அப்படின்றது வந்து அது வந்து ஒரு சார் நீங்க வந்து இந்த எப்படி மித்து அப்படிங்கறதையும் சொல்லிருக்கிறீங்க என்னோட கேள்வி என்னன்னா ஒரு சில பேஷன் நான் பாத்திருக்கேன் வந்திருப்பாங்க அவங்க வந்து இந்த மெடிசன் எல்லாம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு அவங்க நண்பர்கள்ட்ட ஷேர் பண்ணிப்பாங்க இப்ப பாக்குறவங்க என்ன பண்றாங்கன்னா ஓ இதனை எடுத்துக்கிட்டே அப்ப நானும் எடுத்துக்கிறேன்னு போய் செஞ்சு மருத்துவம் போயிடுறாங்க நான் கூடுதலாக அந்த கேள்வியும் கேட்டுருந்தேன் அதாவது இப்போது பேஷண்ட்ஸ் போகிறாங்க அவங்க காமிக்கிற மருந்துகளாக கூட இப்போ நான் பேஷண்ட்டாக இல்லாதவங்களே வாங்கிக்கிட்டு இருக்காங்க அது போன்ற விஷயங்கள் நீங்கள் ரொம்ப தவிர்க்குன்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன சார் முக்கியமாக ஆன்டிபயோட்டிக்ஸ் லைக் அசித்ரோமைசின் டாக்சி சைக்ளின் வேறு ஆன்டிபயோட்டிக் தயவு செய்து எடுக்கக்கூடாது ஸோ இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் வந்து அசித்ரோமைசின் டாக்சி சைக்ளின்லாம் வந்து வெரி வெரி பவர்ஃபுல் ஆன்டிபயாட்டிக்ஸ் ஸோ இந்த ஆன்டிபயோட்டிக்ஸு ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்காக யூஸ் பண்ணுறது இது வந்து பேசிக்கலி கோவிட் நைன்டீன்கிறது ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் ஆன்டிபயோட்டிக்ஸை பர்டிகுலர்லி ஒரு பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வரும்போது யூஸ் பண்ணக்கூடியது இப்படி யூஸ் பண்ணிக்கணும்னா அந்த பேக்டீரியா என்ன ஆகுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடம்புல இருக்கிறது வந்து ரெசிஸ்டன்ட் ஆகிடும் ரெசிஸ்டன்ட் ஆகிடுச்சுன்னா நாளைக்கு திரும்ப இந்த ஆன்டிபாயோட்டிக் சப்போஸ் த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்தால் கூட இந்த ஆன்டிபாயோட்டிக் வேலை செய்யாது இன்றைக்கி இதே மாதிரி இப்போ அசித்ரோமைசினியோ இந்த மாதிரி என்னென்ன மருந்து ஆன்டிபாயோட்டிக்ஸ் பவர்ஃபுல் ஆன்டிபாயோட்டிக்ஸ் கிடைக்கணுன்னு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோமுனாக்கா தேவை இல்லாமல் பேக்டீரியன் இன்ஃபெக்ஷன் இருக்கு டாக்டர் எழுதியிருக்காங்கன்னா அங்கே கண்டிப்பாக அது தேவை அதனால தான் எழுதி டாக்டர் எழுதியிருக்காங்க அதை யூஸ் பண்ணுறோம் பட் தேவை இல்லாமல் எல்லாரும் இப்படி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நாளைக்கு வந்து இன்ஃபேக்ட் இந்த நல்ல மெடிசின் இன்னைக்கு பவர்ஃபுல் நல்ல மெடிசன்ஸு நாளைக்கு ஒர்க் பண்ணாமல் போயிடும் நாளைக்கு ஒரு பேக்டரியா இன்ஃபெக்ஷன் வருது அந்த ஆண்டி அசித்திரமேஷன் கொடுத்து தான் அவங்களை காப்பாற்றணும்னா அவங்க அசித்திரமைஷன் யூஸ்லஸ் வேலை செய்யாது வேலை செய்யாது ஸீராய்ட்ஸும் ஒரு சில பேர் யூஸ் பண்ணாங்கன்னு நான் அவங்க சீரியட்ஸ் போட்டாங்களா நான் அந்த டேப்லெட் போட்டுருக்கேன் அதையும் நான் ஏற்றுக்குவாங்க அதெல்லாம் ரொம்ப ப்ராப்ளம் இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இவ்வளோ புது புதுசாக வரதுக்கான காரணமே எக்ஸசிவ் யூஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸும் ஸ்டீராய்ட்ஸும் தான் ஸோ மக்களை தானாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுவும் இதெல்லாம் டாக்டர்ஸோட ஒரு அணுகுமுறை டாக்டர்ஸோட ஒரு நாலேஜ் அவங்க ப்ரெஸ்கிரிப்ஷன் இல்லாமலாம் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் குறிப்பிட்ட சொல்லுறாங்க நீங்கள் எதை சொல்லுங்கள் இப்போ உதாரணம் ஆன்டிபயோட்ஸ் எடுக்கக்கூடாது அது இந்த போனாவும் இந்த ஸ்டீராட் சஃபோஸ் கண்டிப்பாக எடுத்துக்கக்கூடாது முக்கியமாக இப்போ ஐவர் மெட்டின் ஹைட்ராக்சிக் குளரோக்யின் இதெல்லாமும் மக்கள் அப்படின்னு எடுக்க ஆரம்பிச்சுறாங்க இன்ஃபேக்ட் அதெல்லாமும் தவிர்த்து வந்து கண்டிப்பாக தேவையில்லை இப்போ உதாரணத்துக்கு பேராசிட்டமால் நிறைய இதுக்கிட்டதால எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க அது சரியாக அனுகுமுறை பேராசிட்டமால்ன்றது ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீவர் ஒரு பாடி பெயின் இருக்கு ஒரு தலைவலி இருக்குது அப்படின்னா பேராசிட்டமால் அஃப்கோர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க மக்கள் யூஸ் பண்ணுறாங்க பட் அதுவுமே வந்து அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாதுங்க ஃபுல் டோஸ் யூஸ் பண்ணக்கூடாது சோ அட்லீஸ்ட் எடுக்கிறது ஒன் ஆர் டூ டோஸ் எடுக்கிறேன் த்ரீ டோஸ் எடுக்க அது மட்டும் இல்ல தொடர்ந்து இப்போ ஃபீவர் வந்துருச்சு அவங்க கோவிட் பாசிட்டிவா இருக்கலாம் பேராஸ்டமால் மட்டும் போட்டுட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கீங்களா ஓகே ஃபீவர் பாடி பெயின் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக நினச்சிருந்தாங்கன்னா அந்த கோவிட் சிம்டம் கூட திடீர்னு அதிகமாகலாம் பிராப்ளம் அதிகமாகலாம் உடனடியாக அவங்க கரெக்டான கோவிட் கரெக்டான மருந்துகள் எடுக்கிறது நல்லது நீங்கள் வந்து தமிழகத்தின் மிக முக்கியமான ஒரு மருந்தியல் அவங்ககிட்ட அவங்க கேள்வி முன்வைக்கு விரும்புகிறேன் இப்போது வரைக்கும் கொரோனாவுக்கு இதுதான்ப்பா மருந்து அப்படின்னு யாருமே சொல்லலை ஹைட்ரோக்ளோரோக்கின் முதல்ல சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்போ இது போன்ற மருந்துகளை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்போ அதெல்லாம் வந்து வேண்டாம் அப்படிங்கிறது போல முடிவு இது மக்கள் மத்தியில ஒரு குழப்பத்தை உண்டாக்காதா சார் சொல்றது ஆப்வியஸ்லி ட்ரூ டாக்டர் இப்போ நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த மித்தை பத்தியும் பேசிட்டோம் ப்ளஸ் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பற்றியும் பேசிட்டோம் இப்போ என்னுடைய முக்கியமான கேள்வி என்னென்னா பேராசிரியர் நடராஜன் அவர்கள் முன்வைத்த ஒரு சில விஷயங்களை நான் படித்தேன் நான் பார்த்தேன் சோ நீங்க தீர்வாக இது இருக்கலாம் இது வந்து கண்டிப்பான ஒரு தீர்வை மக்களுக்கு கொடுக்கும் நம்பக்கூடிய விஷயம் என்ன டாக்டர் இது பார்த்தீங்கன்னா இப்போ நாம் வந்து இன்னைக்கு கைட்லைனே பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து ஆயுஷ்

முனியா வந்த காலத்திலிருந்தே அதுக்கப்புறம் பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பாக இந்த மருந்து வந்து ஒர்க் பண்ணுது

கபசுர குடின்கிறது என்னென்னா அது வந்து கபம் ரிலேட்டட் ப்ராப்ளத்துக்காக இப்போதுனா சளி இருமல் ரெஸ்பிரேட்டட் சுவாச குழாயில் இருக்கிற அந்த சளி இருமல் வருது இல்லைங்களா ஓகே அதுக்காக அந்த சளியை உடச்சி வெளியே எடுக்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு கபம் ரிலேட்டட் பிரச்சனையும் அட்ரெஸ் பண்ணணும் ரெஸ்பிரேட்டரி டாக்ட் இன்ஃபெக்ஷனோடன்னு சொல்லி அதில் வந்து உள்ள ஒரு பதினைஞ்சு இன்கிரீடியன்ஸ் உள்ள ஒரு சேர் சரி இது வந்து கூடுதலான வேலைகளை செய்யுது இல்லை இது இது மட்டும் வேலை செய்யுதுன்னு சொல்ல வருது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தில் எது வேணாலும் எடுக்கலாங்க ரெண்டுமே இன்றைக்கி எஃபெக்டிவ் தான் பட் நிலவேம்பு குடிநீர் ஒரு வேலை கூட எடுத்துக்கலாம் கபசுர குடிநீர் ஒரு வேலை கூட எடுத்துக்கலாம் ரெண்டு தீமே கூட எடுத்து ரெண்டு தீமே நீங்கள் ரெண்டு சேர்த்து எடுக்க வேண்டாம் இது ஒரு வேலை எடுத்துக்கலாம் அது ஒரு வேலை எடுத்துக்கலாம் பட் என்ன ஒரு விஷயம்னா இதை எவ்வளோ நாள் குடிக்கலாம் எத்தனை முறை ஒரு நாளுக்கு குடிக்கலாம் எவ்வளோ அளவில் குடிக்கலாம் அப்படின்னு பல சந்தேகங்கள் மக்களுக்கு இருக்கு இப்போ உதாரணத்துக்கு நான் கேட்குறேன் இப்போ கபசுர குடிநீர் இருக்கு நிலவேம்பு குடிநீர் இருக்கு ஒரு நாளைக்கு எத்தனை முறை குடிக்கலாங்கிறது மக்களுக்கு தெளிவா தெரிஞ்சுதான் தெரியல அவங்க ஒரு தினசரி குடிக்கிறாங்க ஆனா தினசரி குடிச்சா வயிற்று உபாதைகள் வரலாம்னு மருத்துவர்கள் சொல்றாங்க குறித்தா நான் இந்த புரிதல் ஏன் மக்களுக்கு இல்ல நினைக்கிறீங்க இது வந்து ஒரு நிலவ குடிநீர் கவச குடிநீர் பத்தி இன்னைக்கு வந்து இந்தியா சித்தா மெடிசன்ஸ் ரெக்கமெண்ட் இருந்தாலுமே அதை வந்து எவ்வளோ எடுத்து போடணும் எவ்வளோ தண்ணியில் போடணும் எவ்வளோ நாளி கொதிக்க வைக்கணும் அதை எவ்வளோ எடுத்து குடிக்கணுன்றது தான் அந்த ஒரு ஒரு ஒவ்வொரு வீட்டில் ஒரு ஒரு மாதிரி பண்ணுவாங்க கரெக்டாக நீங்கள் ஒரு ஸ்பூன் எடுங்கன்னா ஒரு வீட்டில் அந்த ஸ்பூன் லெவலே மாறுபடும் அதே மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிடுங்க அஞ்சு கிராம் சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம் பட் அஞ்சு கிராம் எத்தனை பேர் வீட்டில் அந்த பேலன்ஸ் இருக்குது இன்றைக்கி இல்லைங்களா ஸோ இது எல்லாமே ஓரளவுக்கு குறிப்பிட்ட அளவு உள்ள மருந்து ஒரு ஸ்பூன்னா இவ்வளோ இந்த அளவுக்கு சைஸ் உள்ள ஸ்பூன் இந்த அளவுக்கு எடுத்து ஹீப்பு ஸ்பூன் எடுத்து போட்டு இப்போ உதாரணம் கபசுட குடின்னா ஒரு கிழட ஒரு நானூறு எம்எல்ல போடணும் அதை போட்டு கொதிக்க வச்சு ஒரு கிழக்கடை ஒரு முப்பது எம் எல்ல வர அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி குடிக்கும் அப்படி எல்லாம் குடிச்சா கப நிலவம்பு கூடி நீ கபசுர குடின்னு கண்டிப்பா ஒர்க் பண்ணக்கூடிய மருந்துங்க இல்லன்னா எத்தனை முறை எடுத்துக்கிறது ஒரு டாக்டர் உதாரணத்துக்கு ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு தடவை எடுத்துக்கோங்க தொடர்ந்து முன்னாடி எடுத்துக்கோங்க அப்புறம் எடுத்துக்காதீங்க அப்படிங்கிற எப்படி பண்ணனும் கண்டிப்பா ஏன்னா இந்த மருந்துகள் எல்லாம் பேசிக்கலி இதெல்லாம் ஒரு மருந்துகள்ங்க மெடிசின்ஸ் இதெல்லாம் வந்து நல்ல பவர்ஃபுல் மெடிசின்ஸ் எல்லாம் உள்ள இருக்கு இன்கிரீடியன்ஸ் உள்ள இருக்கு இது வந்து சப்போஸ் ஒரு வீட்டில் ஒருத்தருக்கு ஃபீவர் வந்துருச்சு மீன் கோவிட் பாசிட்டிவ் மாதிரி இருக்காங்க மற்ற வீட்டு உள்ளவங்களும் அவங்கள ப்ரொட்டெக்ட் பண்ணிக்கணும் இல்லை அவரும் மருந்து எடுத்துக்கணும் எல்லாருமே எடுத்துக்கலாம் பிரச்சனை உள்ளவர் ரெண்டு வேளை எடுத்துக்கலாம் ஓகே பிரச்சனை இல்லாதவங்க த தடுக்கிறதுக்காக ஒரு வேலை எடுத்துக்கிட்டா போதும் இல்லை பாதி டோஸ் வந்து ரெண்டு வேலை எடுத்துக்கலாம் ஃபியூ டேஸ் 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 ஃபைவ் டென் அந்த மாதிரி நிறுத்திக்கலாம் தொடர்ந்து ஒரு வாரம் எடுத்துட்டு ஒரு வாரம் ஒரு வாரமும் பத்து நாளோ எடுத்துக்கிட்டு நிறுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டா இன்னொரு நாள் எடுத்துக்கலாம் ஒரு டீ காஃபி குடிக்கிற அளவுக்கு எடுத்துக்கணுமா இல்லை அதை விட குறைவாக எடுத்துக்கணுமா இல்ல நார்மலாக வந்து ஒரு முப்பதுலேருந்து அறுபது எம்எல் இப்போ சப்போஸ் இன்ஃபெக்ஷன் வந்துடுச்சுன்னா ஒரு அறுபது எம்எல் எடுத்துக்கணும் ரெண்டு வேலை எடுத்துக்கணும் நிலவேம்பு குடிநீர் கபசர குடிநீரில் முக்கியமாக அந்த கீ இன்கிரியன்ட் பார்த்தோம் இல்லைங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிலவேம்பு அதனால்தான் பேர் நிலவேம்பு குடிநீர்னு வச்சாங்க நிலவேம்புனா மேலே என்ன அர்த்தம் டாக்டர் ஆக்சுவலி நிலவேம்புன்றது என்னென்னா பேசிக்கலி ஒரு வேப்ப மரத்தோட ஃபேமிலிங்க ஸோ இது பேசிக்கலி ஒரு கசப்பு தன்மை உள்ள ஒரு பிளான்ட் நிலத்தோட வளர செடி இது ஆக்சுவலாக ஜஸ்ட் ஓரளவுக்கு தான் வளரும் ஃபியூ ஃபீட் தான் அதனால் இது பேர் வந்து நிலவேம்புன்னு அந்த காலத்துலேயே பேர் வச்சிருக்காங்க ஸோ நல்ல கசப்பு இன்ஃபேக்ட் அது வந்து கிங் ஆஃப் பிட்ரு சொல்லுவாங்க அவ்வளோ கசப்பு தன்மை உள்ளது ஸோ நிலவேம்புவே பார்த்தீங்கன்னாக்கா அது ஏன் அதுக்கு இன்னொரு இன்னொரு பேர் கூட இன்ட்ரெஸ்டிங் அதையும் நான் உங்களுக்கு சொல்ல கூப்பிடுறேன்

பல ஸ்டடீஸ் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட நீங்கள் ஈவன் கூகுள்லேயுமே யார் வேணாலும் போட்டு பார்க்கலாம் பல ஸ்டடீஸ் பண்ணி ஈவன் கோவிட் நைன்டீன்க்கே நிலவேம்பு ஆண்ட்ரோ அது பேர் இங்கிலீஷில் ஆண்ட்ரோகிராஃபிஸ் பேனிகுலேட்டான்னு சொல்லுவாங்க இந்த ஆண்ட்ரோகிராஃபிஸ் பேனிகுலேட்டாக கோவிட் நைன்டீன்லேயே ஒர்க் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்டடிஸ் அதுக்கு வந்து இன்ஃபேக்ட் ஒரு மற்ற மற்றவங்களுக்கு கொடுத்து பார்க்கணுன்றது கிடையாது அது இன்ஃபேக்ட் அந்த கொரோனா வைரஸை எடுத்து அது பேர் இன்சிலிகோ ஸ்டடீஸ் சொல்லுவாங்க இப்போ நிலவேம்புவோட ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ் அதில் இருந்து ஆக்சுவலாக நிலவேம்புக்குள்ளே என்ன என்ன இருக்கு இல்லையா அந்த கஷாயம் எடுத்து அதை பியூரிஃபை பண்ணி அதில் ஆண்ட்ரோ கிராஃபுலேஷன் காம்போனன்ட்ஸ் அதெல்லாம் எடுத்து அந்த கொரோனா வைரஸை இதை அட்டாக் பண்ணுமா எந்தெந்த விதத்துலலாம் கொரோனா வைரஸ் உள்ளே போகாமல் தடுக்கும் உள்ளே போனால் மல்டிப்ளிகேஷன் எப்படி தடுக்கும் எப்படி நம்ம இம்யூனிட்டியை பூஸ் பண்ணணும் இதெல்லாம் ஸ்டடிஸ் நிறைய பண்ணியிருக்காங்க இதை பேஸ் பண்ணி இன்ஃபேக்ட் சைனாலேயும் நான் இன்ஜெக்ஷன் ஃபார்மாகவே யூஸ் இருக்காங்க மற்ற நாடுகள்லையுமே நிலவேம்பு வந்து ஆல்ரெடி வெல் ரெஜிஸ்டர்டு இன்றைக்கி பரவலாக ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனாலே நிலவேம்பு யூஸ் பண்ணிட்டுருக்கான் வைரல் இன்ஃபெக்ஷனாக நிலவேம்பு அப்படின்றத ப்ரூவ் பண்ணிடுறான் ஸோ அந்த இதை நம்ம சஜஸ்ட் பண்ணி தான் நிலவங்குடியின்னு கபசுரக்குடியின்னு வந்திருக்கு அதுதான் இன்றைக்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் பட் அதில் என்ன ப்ராப்ளம்னா எவ்வளோ எடுக்கணும் எவ்வளோ தண்ணியில் போடணும் எவ்வளோ நாளி கொதிக்க வைக்கணும் எவ்வளோ காசு மாதிரி அதுதான் அதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளம் ஸோ அந்த நிலவேம்பு நம்ம இங்கே நம்ம சர்ச் பண்ண ஆரம்பித்தேன் சரி மக்கள் வந்து நிலவங்குடியின்னு கபசரக்குடியின்னு ஒரு ஒரு கம்பெனி ஒரு கம்பெனி வாங்கி பார்த்தா கோர்ஸ் போடுகிறாருக்கு ஒரு கம்பெனி பார்த்தா ஃபைன் போடுறாருக்கு எஸ் இல்லைங்க அது தயாரிப்பே வெவ்வேறு மாதிரி இருக்கு ஆமா வெவ்வேறு மாதிரி இருக்கு டிகாக்சன் போட்டாலும் டிகாக்ஷன் கலர்னு ஒரு ஒரு மாதிரிலாம் இருந்தது சரி என்ன சரி ஒர்க் பொறுப்புன்னு சொல்லி நம்ம நிலைவேம்பு தானே நிலைவேம்பு வேற மாதிரி ஃபார்ம்ல இந்தியாவில் இருக்கா அப்படின்லாம் நம்ம சர்ச் பண்ணும்போது பயோமைக்ரான்ற ஒரு கம்பெனியே வந்து அந்த நிலவேம்புவை ஒரு டேப்லெட்டாக பண்ணியிருக்காங்கன்றதும் தெரிய வந்தது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அது அழகாக வந்து ஒரு தான் முக்கியமான எங்கேன்னு தெரிஞ்சிருச்சு எப்படி அதை ஃபாரின்லாம் அது இன்ஜெக்ஷனை தயாரிக்காங்களோ வெவ்வேறு கேப்சூல் டேப்லெட்டெல்லாம் இப்பெல்லாம் நிறைய ரிசர்ச் போயிட்டு இருக்கு இவங்க அழகான ஒரு டேப்லெட்டாக பண்ணியிருக்காங்க அந்த டேப்லெட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது எனக்கு தெரிய வந்தது அழகாக எவ்வளோ டோஸ் எடுக்கணும் சரி நிலவங்க கப கூட டோசேஜ் தானே கண்டிப்பாக கண்டிப்பாக இதில் என்னென்னா எவ்வளோ ஒரு நிலவம்பி எவ்வளோ எடுக்கணும் ஒரு வேலைக்கு அதை வந்து டிகாக்ஷன் மாதிரி எடுத்து அதை வந்து ப்ராசஸ் பண்ணி அதை வந்து அழகான ஒரு டேப்லெட்டாக பண்ணி ஸோ நான் அதை சாம்பிள் கூட ஜெயித்து பார்த்தேன் நம்ம பேசுறதுக்காக ஐயா ப்ளாட்டிவிட்டு ஸோ இந்த விண்டோஸ் டேப்லெட்டை அந்த டேப்லெட் பேர் விண்டோஸ் இது தேவை விண்டோஸ் இந்த டேப்லெட் பேர் விண்டோஸ் இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஸ்ட்ரிப் பேக்கிங்கில் அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில் சர்ச் பண்ணும்போது தெரிய வந்தது இதை வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது தெரிய வந்தது சின்ன டேப்லெட்டாக அதுவும் கூட டேப்லெட் பார்க்கலாமா ஏ ப்ளீஸ் ப்ளீஸ் இந்த மாதிரி டேப்லெட் ஒரு ஈஸி டு ஸ்வாலோ இது வந்து இது இப்போ எனக்கு என்ன சும்மா எனக்கு வந்து மருத்துவ தெரியாதனால கேட்கறேன் பார்க்குறது அலோபதி டேப்லெட் மாதிரி ஒரு ஃபீல் வராது ஆமா ஆமா கரெக்ட் தான் இன்ஃபேக்ட் நிறைய அலோபதி மெடிசின்ஸே நிறைய பிளான்ட்ல இருந்து போன மெடிசின்ஸ் ஆகும் இன்னைக்கு மார்ஃபின் இன்ஜெக்ஷன் யூஸ் பண்றோம் ஏன் ஹைட்ராக்ஸிக் குளோர்க்கினே பேசிக்கலி அது ஒரு பிளான் இன்னைக்கு இருக்கிற அலோபத்தியே வந்து சித்தத்துல இருந்து போனதுதான் நிறைய 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 அலோபதி மெடிசின்ஸ் ஹெர்பல் பிளாண்ட்ஸ்ல இருந்து வர்ற ஆக்டிவிட்டியை வச்சு அதுல இருந்து டெரிவ் பண்ணப்பட்டது அதுல இருந்து ஆனது சார் விண்டோஸ் பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க எத்தனை வருஷமாக களத்தில் இருக்குது எதுக்காக இந்த பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க சார் ஆக்சுவலி சார் இந்த அந்த கம்பெனியோட இன்ட்ராக்ஷன் மூலியமாக எனக்கு என்ன தெரிய வந்ததுன்னா இந்த விண்டோஸ் வந்து ஒரு கடந்த ஒரு ஆறு வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கிறதா கேள்விப்பட்டேன் ஓகே இது ஆல்ரெடியாக வந்து சிக்கன் குணியாகும் போதோ ஈவன் டெங்கும் போது பரவலாக பயன்படுத்தியிருக்காங்க இவன் நிறைய லீடிங் டாக்டர்ஸ்லாம் எதுனாங்கன்னு தெரிய வந்தது ஆக்சுவலாக டெங்கு சீசனில் ஆக்சுவலாக இப்போது வந்து டாக்டர்ஸுமே வந்து கோவிட் நைன்டீன்மே இதை ஏஜிட்ருக்காங்கன்றத எனக்கு டாக்டர்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறாங்க நிறைய டாக்டர்ஸே இது எழுத ஆரம்பி எழுதிட்டு இருக்காங்க இன்ஃபேக்ட் நல்ல ரிசல்ட்ஸை ஃபீல் பண்ணுறாங்கன்னா தெரிய வந்தது அது மட்டும் இல்லை டாக்டர்ஸ்லாம் எழுதுறதுனால அது மெடிக்கல் ஷாப்லையுமே ஈஸிலி அவைலபிள் ஸோ மக்களால் சுலபத்தில் போய் அணுக முடியும் நம்ம மெடிக்கல் ஷாப்லையுமே இது அவைலபிள்ன்றது எனக்கு தெரிய வந்தது இதோட இன்கிரீடியன்ஸ் இது இது பார்த்தீங்கன்னா பேசிக்கலி நிலவேம்பு தான் நிலவேம்புவோட கரெக்டான டோஸ் எவ்வளோ எடுக்கணுமோ அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு கான்சன்ட்ரேட்டட் எக்ஸ்ட்ராக்டாக ஆண்ட்ரோகிராஃபுலைட் தேவையான அளவு இருக்கிற மாதிரி இதில் முக்கியமான வேதிப்பொருள் வந்து ஆண்ட்ரோகிராஃபுலைட்ஸ் எவ்வளோ அந்த மாதிரி ஒரு ஆண்ட்ரோக்ராஃபலைட்ஸ் கான்சென்ட்ரேட்டடாக இருக்கிற மாதிரி இந்த டேப்லெட் தயாரிக்கப்பட்டிருக்கு இதுதான் எனக்கு தெரிய வந்தது டோசேஜ் அக்யூரசி ஓகே இப்போ நீங்கள் ஒரு சப்போஸ் நிலவும் கூடீன்னு கபசுரக்குடீனே கரெக்டான மருந்து அது சப்போஸ் அது உங்களுக்கு சரியாக கிடைக்கல இல்லை யூஸ் பண்ணுறதுல ஏதோ டிஃபிகல்ட் இருக்குது இல்லை ட்ராவலில் இருக்கீங்க அந்த மாதிரி பட்சத்தில் கண்டிப்பாக இது வந்து வெரி குட் ஆல்டர்னேட்டிவாக இருக்கும் இந்த பிரச்சனைக்குள்ளே தடுக்கறதுக்கோ இது அட்ரஸ் பண்றதுக்கோ இல்ல எல்லா ப்ராப்பர்டிஸ்க்கு இருக்கிறத ரிசர்ச் பேப்பர் சொல்லுதுங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்ஃபெக்ஷன் காரணம் யாரு வைரல் இன்ஃபெக்ஷன் அந்த ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டி இருக்கு இன்ஃப்ளமேஷன் வருது இன்ஃபெக்ஷன் ஆனதுக்கு அப்புறம் அந்த வீக்கம் இதெல்லாம் வருது அதை தடுக்கறதுக்கு உடனே ஆன்டி இன்ஃபர்மேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்கு ஸோ இது வந்து ரூட் காசியே அட்ரஸ் பண்ணுது இன்னைக்கு இது வந்து ரூட் நோயினுடைய அடிப்படை அடிப்படையில இந்த விண்டோஸ் வந்து எவ்வளவு எடுத்துக்கணும் யாரெல்லாம் எடுத்துக்கலாம் எந்த வயசுல எடுத்துக்கலாம் இப்ப உதாரணத்துக்கு நான் அவனுக்கு கேட்கறேன்

ஒரு நாளைக்கு மூணு வேளை எடுத்துக்கலாம் ஆஃப்டர் ஃபுட் எடுத்துக்கிற மாதிரி தான் ஆஸ் பர் த டோசேஜ் அவங்க சஜஸ்ட் சாலையில சாப்பிட்ட பிறகு மதியானம் இரவு இரவு ஒரு நாளைக்கு மூணு வேளை சாப்பாட்டுக்கு எல்லாருமே எடுத்துக்கலாமா நீர் உணவுல எடுத்துக்கலாமா இல்லை நீரிழிவு உணவு எடுத்துக்கலாம் ஹைப்பர் டென்ஷன் உள்ளவங்களும் எடுத்துக்கலாம் வேற எந்தத்துக்குனே ம மத்த அலோபதி மெடிசின் சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்க ஜென்ரல்ல எடுத்துக்கலாம் ஓகே பட் ஜென்ரலாக வந்து இது வந்து ஒரு வேலை சுகர் லெவல் கரெக்டாக டைட்டாக வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணமாக ஃபாஸ்டிங் பிளட் சுகர் லெவலே பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரடுக்கு அந்தவங்க ஆ பர்ஃபெக்ட்டாக சாப்பாட்டுக்கு அப்புறமே ஒன் ஃபார்ட்டி கீழே இருந்தாங்கன்னா அந்த சுகர் லெவல வந்து கொஞ்சம் மானிட்டர் பண்ணிக்கணும் ஏன்னா ஜென்ரலாக சுகர் லெவலையும் ஓரளவுக்கு கம்மி பண்ணும் ப்ரிவென்ஷனாக இருக்கிறதுக்குறவங்க ரெண்டு வேலை எடுத்துக்கிட்டா போதும் ஓகே டாக்டர் இப்போ குழந்தைங்களாம் எடுத்துக்கலாம் இப்போ முக்கியமாக சொல்லப்படுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா பொறுத்த வரைக்கும் இம்யூனிட்டி பவர் அதிகரிக்கணும் ஓகே நோய் சக்தி தான் அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க விண்டோஸ் வந்து என்ன விஷயங்கள்னா உடலில் பண்ணுது இன்னொரு சக்தி அதிகரிக்குதா எஸ் தேவையான அளவுக்கு இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணதுன்றது இது இப்போ பேப்பர்ஸ் இருக்கு இதில் வந்து பக்க விளைவுகள் அப்படின்னு ஏதாவது இருக்குதா டாக்டர் இதை எப்படி மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் எஸ் இதை பொறுத்த வரைக்கும் பக்க விளைவுகள்னா நிலவேம்பு பொறுத்த வரைக்கும் இத்த இந்த டோசேஜில் இவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஓகே ஸோ பக்க விளைவுகள் எதுவும் இல்லை ஆஃப்டர் ஃபுட் ஒரு சில பேருக்கு வந்து கேஸ்ட்ரிக் அசிடிட்டி வரலான்றது ரிப்போர்ட்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க ஆஃப்டர் ஃபுட் எடுத்துகிட்டு அந்த மாதிரி ஒரு கேஸ்ட்ரிக் இரிட்டேஷனோ கேஸ்ட்ரிக் ஹைப்பர் ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு இல்லை நான் ஃபுல்லாக பார்த்ததுல நிலவம்பு குடிநீர் கபசுல குடிநீர் நிறைய பேர் யூஸ் பண்ணி நல்ல ரிசல்ட்ஸ் பார்த்திருக்காங்க அத நான் பார்த்தது பட் பல பேரால கரெக்டான இதை யூஸ் பண்ண முடியல அவங்க ஏன்னா ஒரு கரெக்டா அவங்க வீட்ல அந்த மாதிரி இன்னைக்கு எல்லாமே ஒரு ரெடிமேட் இல்ல புரியுது எப்படி தயாரிக்கணும் இந்த குழந்தைங்களுக்கு குடுக்கணும்னாலும் எப்படி தயாரிச்சு கொடுக்கணும் நான் குடுக்கறது தெரியாத தப்பா ஈஸி ஆக்சஸ்ஸா இல்ல அப்படிங்கறது ஒன்று இல்லை இப்போ எப்படி அரசாங்கத்தால அனுமதிக்கப்பட்ட விஷயமா இந்த கபஸ்ல குடி நிலவம்பு இருக்குதோ அதை குடிப்பதற்கு கஷ்டப்படுறவங்க அல்லது வாய்ப்பில்லாத இத பயன்படுத்தலாம் ரொம்ப கசப்பாக இருக்கு என்னால் குளிக்க முடியலன்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆல்டர்னேட்டிவ்வாக இருக்கும்னு ஃபீல் பண்றோம் அந்த விண்டோஸ் டேப்லெட் விண்டோஸ் விண்டோஸ் வந்து அவங்க வந்து இது ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷனாக இருக்குன்ற மாதிரி என்னோடய நான் ஃபீல் பண்றேன் நிச்சயமா டாக்டர் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மருந்தியல் வல்லுனனோட இவ்வளோ நேரம் பேசிக்கொண்ட இந்த தருணத்தில் சுயமருத்துவம் எவ்வளவு ஆபத்தானது அப்படிங்கிறது குறித்தும் சொல்லியிருக்கிறீங்க முக்கியமான கலா சூழலை பற்றி பிரதிபலிச்சிருக்கிறீங்க அதே சமயம் எப்படி அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மருந்தாக நிலவேம்பும் கபசர குடினும் இருக்கிறதோ அதனுடைய இன்கிரீடியன்ஸ் உள்ளடக்கிய விண்டோஸ் பத்தி மக்களுக்கு அறிமுகப்படுத்த முக்கியமான நேரத்தில் இந்த அதுவும் இந்த பேண்டமிக் டைம்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம் இந்த நேரத்தில் எங்களுக்காக உங்களுடைய வருகனையும் கருத்தையும் பதிவு செய்து கொடுத்த மிக்க மிக்க நன்றி மிக்க நன்றி நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு சிறப்பு நேர்காணலில் மற்றும் ஒரு சிறப்பு விருந்தினருடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்முடிவர்மன் இணைந்திருங்கள் இது உங்கள் ஆதன் Também.